த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிறு திரைப்படங்களை திரையிடுவதற்கு 100 திரையரங்குகளையாவது ஒதுக்க வேண்டும்னு தமிழக அரசிடம் கோரிக்கை மனு அளிக்க இருப்பதா ஜாக்குவார் தங்கம் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். யாரோ 5 பேர் தியேட்டர் வச்சுக்கிட்டு அந்த 5 பேர் மடம் படத்தை ரிலீஸ் பண்ணா மற்ற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இது சினிமா ஆளுமை உள்ள ஒரு மாநிலம். எங்களுக்கு வேண்டிய உரிமை, எங்களுக்கு வேண்டிய உரிமையை நான் கேட்கிறோம். இந்த இண்டஸ்ட்ரியை கேடு கெட்டான்னு போட்டுச்சு. நம்ம படம் மட்டும் நம்ம பண்ணுவோம், நம்ம படம் மட்டும் வியாபாரம் ஆகட்டும், நம்ம படத்துக்கு மட்டும் ஆடியன்ஸ் வரட்டும்னு இருக்கிறாங்க. இந்த நடைமுறையை மாற்றினால் மட்டும்தான் தமிழ் திரைப்பட உலகம் உருப்பிடும் என்று நான் இங்கே குறிப்பிடுகிறேன். முதல் காதலன் முதல் காதலி போல முதன் முதலாக பார்த்த சினிமாவையும் யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தமிழர்களோட வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறி இருக்கு இந்த சினிமா. அன்று முதல் இன்று வரை தமிழர்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த சினிமா பாடுபட்டு கொண்டு இருக்கிறது. அதை தாண்டி பெருமளவுல ஒரு மாற்றம் வந்து விடாதாங்கிற ஒரு கவலையும் சினிமா துறையினர்கிட்ட வந்துட்டு இருக்கு. மேலும் பல கோடி மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நிலையில சில மூலைகள் மட்டும் மாற்றத்தை செய்ய துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படைப்பாளர்கள் தான் சினிமா துறையினர். ஒரு காட்சிகள் இல்ல ரெண்டு காட்சிகள் கிடைச்சாலே போதும்னு படத்தை வெளியிட்டா வெளியிட்ட முதல் நாள்லயே கள்ளப்படங்கள் வீதிக்கும் வீட்டு தேடியும் வந்துடுது. இவங்க பத்தாதுன்னு இணையதள திருடர்கள் 1 மணி நேரத்திலேயே படத்தை வெளியே விட்டுறாங்க. மேலும் உள்ளூர் தொலைக்காட்சிகள் சில பேரு படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே டிஆர்பிக்காக தங்களோட தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்பு செஞ்சு மக்கள் எல்லாரையும் திரையரங்குக்கு வந்து திரைப்படங்களை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிடுறாங்க. இவ்வளவு பிரச்சனைகளும் சினிமா துறையினருக்கு இருந்துட்டு இருக்கு. ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது நல்லபடியா போறதுக்கும் நிறைய படிகளை அவங்க கடந்து வர வேண்டிய சூழல்ல அவங்களும் தள்ளப்பட்டிருக்காங்க. எவ்வளவு முனைப்போடு சிந்தித்து திரைப்படத்தை உருவாக்கினாலும் அது திரையரங்குகளை வந்தாதான் மக்களால பார்க்க முடியும். இந்த வருத்தத்தை தான் இப்ப ஜாக்குவார் தங்கம் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி சிறு படங்கள், தரமான படங்கள், இந்த படங்களுக்கு கண்டிப்பா 100 தியேட்டர் தமிழ்நாட்டுல கிடைக்கணும். ஏன் அப்படின்னா, இல்லைன்னா வேற யாருமே வர முடியாது. யாரோ 5 பேர் தியேட்டர் வச்சுக்கிட்டு அந்த 5 பேர் மேடம் படத்தை ரிலீஸ் பண்ணா மற்ற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எத்தனையோ பேர் சாப்பிடுறது இன்னைக்கு வந்து சினிமாவில் சிறு படங்கள் தான். அந்த சிறு படங்கள் தயாரிப்பாளருக்கு அரசாங்கம் எங்களுக்கு வேண்டிய உரிமை, எங்களுக்கு வேண்டிய உரிமையை நாங்கள் கேட்குறோம். அந்த உரிமையை நிச்சயமா வந்து நீங்க எங்களுக்கு பண்ணித்தரணும். எல்லாம் ஒரு 1000 பேர் ஊர்வலமா வந்து உங்கள்கிட்ட ஒரு மனு கொடுக்குறோம். இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் மூலமா நான் சொல்றேன். அறிமுக இயக்குனர் கே மகேந்திரனின் இயக்கத்தில் அபிஷேக், மனோஜ் சித்ரா மற்றும் அஞ்சு கிருஷ்ணா ஆகியோர் நடித்துள்ள படம் தான் தண்டகன். இந்த தண்டகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னை வடபழனியில நடைபெற்றுச்சு. இந்த விழாவில் அந்த படத்தோட நடிகர் அபிஷேக் மற்றும் நடிகை அஞ்சு கிருஷ்ணா, இசை அமைப்பாளர் ஷியாம் மோகன் ஆகியோர் கலந்துகிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக ஜாக்குவார் தங்கம் மற்றும் இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் RV உதயகுமார் கலந்துகிட்டாங்க. அந்த விழாவில கலந்துகிட்ட ஜாக்குவார் தங்கம் மேடையில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறு திரைப்படங்களை திரையிட 100 திரையரங்குகளையாவது ஒதுக்க வேண்டும்னு தமிழக அரசு கிட்ட திரைத்துறையினர் 1000 பேர் செஞ்சு கோரிக்கை மனு அளிக்க இருப்பதா அவர் தெரிவிச்சிருந்தாரு. எங்களுக்கு வேண்டிய உரிமை, எங்களுக்கு வேண்டிய உரிமையை நாங்க கேக்குறோம். அந்த உரிமையை நிச்சயமா வந்து நீங்க எங்களுக்கு பண்ணித்தரணும். எல்லாம் ஒரு 1000 பேர் ஊர்வலமா வந்து உங்ககிட்ட ஒரு மனு கொடுக்குறோம். இந்த நேரத்துல பத்திரிகையாளர் மூலமா நான் சொல்றேன். மேலும் இவரை தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் RV உதயகுமார் என்ன பேசியிருக்காருன்னா, அண்ணா, கலைஞர், MGR மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் காலத்துல இது சினிமா ஆளுகின்ற மாநிலமா இருந்துட்டு இருந்தது. இந்த மாநிலத்துல சினிமா அழிஞ்சு விட கூடாது அப்படிங்கிற கவலை எங்கள் மத்தியில இருந்து வந்துட்டு இருக்கு. இது சினிமா ஆளுமை உள்ள ஒரு மாநிலம், இங்கே சினிமா அழிந்து போய்விடக் கூடாது. மேலும் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய மிகப்பெரிய ஹீரோக்கள்லாம் தங்களோட படம் ஓடினால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு எண்ணமும் இந்த ஒரு நடைமுறையும் மாறினால் மட்டும்தான் தமிழ் திரைப்பட உலகம் உருப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த இண்டஸ்ட்ரியை கேடு கெட்டான்னு போட்டுச்சு. நம்ம படம் மட்டும் நம்ம பண்ணுவோம், நம்ம படம் மட்டும் வியாபாரம் ஆகட்டும், நம்ம படத்துக்கு மட்டும் ஆடியன்ஸ் வரட்டும்னு இருக்கிறாங்க. இந்த நடைமுறையை மாற்றினால் மட்டும்தான் தமிழ் திரைப்பட உலகம் உருப்படும் என்று நான் இங்கே குறிப்பிடுகிறேன். இதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில 460 திரைப்படங்கள் திரைக்கு வராமையே இருந்துட்டு இருக்கு. இதனால கோடிக்கணக்கில் பணம் தேங்கி இருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்காரு. திரைப்பட உலகில் இருக்க அதிக வருமானம் வாங்குற மிகப்பெரிய ஹீரோக்கள் எல்லாருமே திரையுலகை காக்கிறதுக்காக முன்வர வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்தியிருக்காரு. சினிமா ஆளுகின்ற மாநிலமா இருக்க தமிழகத்துல சினிமா அழிந்து விட கூடாது அப்படிங்கறதா திரைத்துறையினர் அனைவரின் வேண்டுகோளா இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.